அகில உலகத்தையும் அசர வச்ச ஒரே தமிழன் இந்தியா அப்படின்ற நாட்டை மற்ற நாடுகளால் ஏறெடுத்து பார்க்க வச்ச மதுரையோட இளைஞன். ஊசி முனையில ஆரம்பிச்சு உலகம் முழுவதும் பரவிய தமிழன். உலகத்தையே தான் கைக்குள்ள வச்சிருக்க கூகுள தன்னோட கைப்பிடியில வச்சிருக்கவர். என்ன பில்டப் ஓவரா இருக்குன்னு பாக்குறீங்களா? இதுக்கு மேல கொடுத்தாலும் அவருக்கு அது பொருந்தும். கூகுளோட சிஓ சுந்தர் பிச்சை, அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தோட தென் மாவட்டமான மதுரையில 1972 ஜூலை 12 லக்ஷ்மி மற்றும் ரகுநாத பிச்சை இவங்களுக்கு குழந்தையா பிறந்தவ தான் சுந்தர் பிச்சை. ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த இவரோட வாழ்க்கையில இடம்பெற்ற முக்கியமான ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா, நீ ஏழையா பிறந்தது உன்னோட தப்பு இல்ல, ஏழையா மடிகிறது கண்டிப்பா அது உன்னோட தப்பு தான். இந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி இவரும் தன்னோட வாழ்க்கையில சாதிச்சு காட்டியிருக்காரு. சுந்தர் பிச்சையோட தந்தை வெறும் 3000 ரூபாய்க்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கம்பெனியும் நடத்திட்டு வந்தாரு. சுந்தர் பிச்சையோட தாய் ஸ்டெனோகிராஃபரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் சுந்தர் பிச்சை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இவருக்கு ஒரு இளைய தம்பியும் இருக்காங்க. மதுரையில பிறந்திருந்தாலும் வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். சென்னையில அசோக் நகர் அப்படின்ற பிளேஸ்ல 2 ரூம் இருக்க ஒரு வீட்டுல தான் இவரோட குடும்பம் வசிச்சிருக்கு. சுந்தர் பிச்சையோட வீட்டுல பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிள் டிவி கூட கிடையாது. படிக்கிறது, தூங்குறது, விளையாடுறது எல்லாமே இவருக்கு அந்த 2 ரூம்குள்ளதான். சுந்தர் பிச்சையோட வீட்டுல இருக்க ஒரே வசதி பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் வீட்டுல இருக்க டெலிபோன் மட்டும் தான். மத்தபடி வசதியும் சொல்லிக்கிறதுக்கு அங்க எதுவும் கிடையாது. முன்னாடி காலத்துல எல்லாம் போன் நம்பரை மனப்பாடம் செஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லாரோடதும் இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 நம்பராவது மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல குழந்தைங்கள்ட்ட தன்னோட பேரண்ட்ஸ் நம்பர் கேட்டாலோ இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட தன்னோட வைஃப் நம்பர் கேட்டாலோ டக்குன்னு எடுத்து பாக்குறது போனு தான். ஆனா சுந்தர் பிச்சை தன்னோட சின்ன வயசுல, அதாவது அவரோட 12வது வயசுல, அவர் வீட்டுல இருக்க டெலிபோனுக்கு வர கால், இவங்க வீட்டுல இருந்து போடுற கால் எல்லாத்தையுமே நம்பரை மனப்பாடமா வச்சிருக்க. அந்த அளவுக்கு எண்களை மனநம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை இவருக்கு இருந்திருக்குது. இந்த திறமையை அவங்க பெற்றோர் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. சுந்தர் பிச்சை தன்னோட எஜுகேஷன், அதாவது உயர்நிலை பள்ளிக்காக அசோக் நகர்ல இருக்க ஜவஹர் வித்யாலயா சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிச்சாரு. என்னதான் சிபிஎஸ்இ ல படிச்சாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் பஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சுந்தர் பிச்சைக்கு கிரிக்கெட் ஃபுட்பால்னா ரொம்பவே பிடிக்கும். அதுல பயங்கரமா ஆர்வமும் செலுத்தி இருக்காரு. ஸ்கூல் டைம்ல கோ எஜுகேஷன்ல தான் படிச்சிருக்காரு. அந்த டைம்ல தன்னோட கிளாஸ்ல இருக்க பொண்ணுங்களை பார்க்க கூட மாட்டாராம். அந்த அளவுக்கு பயமும் வெக்கமும் இருந்திருக்குது. ரொம்பவே ஷை டைப் கூட. இவரோட ஸ்கூல்ல ஃபுட்பாலுக்கும் சரி கிரிக்கெட்டுக்கும் சரி இவர் தான் கேப்டனா இருந்திருக்காரு. இப்போ இருக்க ஜெனரேஷன்ல எப்படா லீவ் விடுவாங்க, மொபைல் எடுத்து ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், பப்ஜி விளையாடலாம் அப்படின்னு இருக்க பசங்க மத்தியில இவர் லீவ்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி புக் இதே கதியா தான் இருந்திருக்காரு. இந்த மாதிரி படிப்புன்னு இருந்தா எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவரோட லைஃப்லயும் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சோ அப்ப இவரு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாரு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. என்னதான் இவர் முட்டி மோதி படிச்சாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எடுக்கிற பையன் கிடையாதுங்க. தன்னோட மேல்நிலை படிப்பை முடிச்ச பின்னாடி கோரக்பூர்ல இருக்க ஐஐடியில உலோகவியல் பிரிவுல பொறியியல் படிப்புல சேர்றாரு. அதோட சேர்ந்து மின்னணு தொழில்நுட்பத்திலையும் பயிற்சி பெறுகிறாரு. அது எதுக்காக அப்படின்னா, இவர் படிச்சுட்டு இருக்கும் போது இவரோட அப்பா எல்லாம் தொழில்நுட்பத்தை பத்தி பயங்கரமா சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இவர் ஸ்கூல் முடிச்சு போறப்பையும் சரி, அவரோட அப்பா வீட்டுல இருக்கும் போதும் தொழில்நுட்பம் அதை பத்தி நிறைய திங்கிங்ஸ் இவருக்குள்ள உருவாக்கி இருக்காங்க. அவரோட அப்பா நிறைய பேசுற விஷயமே இவர்கிட்ட அந்த மாதிரி தொழில்நுட்பம் பத்தி தான். இதன் காரணமா தான் படிச்சுட்டு இருக்கும் போது சைடா இதையும் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தன்னோட ஸ்கூல் லைஃப்ல பொண்ணுங்களை பார்த்தாலே பயப்படுற கூச்ச சுபாவம் உள்ள கேரக்டரான சுந்தர் பிச்சை தன்னோட கிளாஸ்மேட் அஞ்சலி அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. காலேஜ் முடிக்க போறப்ப ஃபைனல் இயர்ல தன்னோட லவ்வையும் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு அஞ்சலி கிட்ட. இவரோட காதலை அஞ்சலியும் ஏத்துக்கிட்டாங்க. 1993 இவரோட காலேஜ் லைஃப் முடிக்கிறாரு, அதுவும் ஒரு வெள்ளி பதக்கத்தோட. ஊக்கத்தொகையுடன் முதுகலை பொறியியல் படிப்பதற்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வேர்டன் ஸ்கூல் ஆஃப் யூனிவர்சிட்டியில தன்னோட பட்ட படிப்பை முடிக்கிறது சுந்தர் பிச்சை. அதுக்கப்புறம் அவருக்கு பிஹெச்டி படிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா அந்த படிப்பு அவர் ஏற்க மறுத்துட்டாரு. அந்த வாய்ப்பை தட்டி கழிச்சிட்டாரு. எதுக்காக அப்படின்னா, அவருக்கு போதிய அளவு பணம் கிடையாது அது படிக்கிறதுக்கு. அவரோட தந்தையும் இவருக்காக பல இடத்துல கடன் வாங்கி இருந்தாரு. சோ இந்த மாதிரி பல விஷயத்த யோசிச்ச சுந்தர் பிச்சை தன்னோட பட்ட படிப்பு முடிச்ச பின்னாடி பிஹெச்டி படிக்கிறதுக்கு மறுத்துட்டாரு. இது மட்டும் காரணம் இல்ல, அந்த சமயத்துல இவரோட காதலியான அஞ்சலியை விட்டு பிரியறதுக்கு இவருக்கு மனசு இல்ல. சோ அதனால இது எல்லாமே சேர்த்து அவரு தன்னோட பிஹெச்டி வேணாம்னு சொன்னதுக்கு காரணமா அமைஞ்சிருக்குது. அந்த டைம்ல இவருக்கு
தேவைப்பட்டது ஒரே ஒரு பெர்மனண்டான ஜாப் தான். மெக்கின்சன் கம்பெனில தயாரிப்பு மேலாளர் மற்றும் அதோட நிர்வாகத்துக்கு ஆலோசகரா பணியாற்றாரு. தனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்ச உடனேயும் அஞ்சலியோட வீட்டுக்கு போய் அவங்கள பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. அதே மாதிரி வேலையும் கிடைச்சிருச்சு, அவங்கள கல்யாணமும் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல ஒர்க் செலக்ஷனுக்காக கூகுள்ல இருந்து நேர்முக தேர்வுக்காக அழைக்கப்பட்டிருந்தார் சுந்தர் பிச்சை. இவரு படிச்சதுக்கும் கூகுள்ல போய் பார்க்க போற வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லதான். ஆனா அவர் அப்பா பார்த்துட்டு வேலையில இருந்த இன்ட்ரெஸ்ட்னால இடையிலேயே தொழில்நுட்ப படிப்பையும் படிச்சிருந்தாரு. சோ அந்த வகையில தான் இவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. 2004 April 1st அதாவது முட்டாள்கள் தினம் அன்னைக்கு கூகுள் நிறுவனத்தோட தலைமையகத்துல நேர்முக தேர்வுல கலந்துகிட்டார் சுந்தர் பிச்சை. அந்த டேல தான் கூகுளோட பெஸ்டான ஒரு சர்வீஸும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அது என்ன சர்வீஸ் அப்படின்னா ஜிமெயில். அந்த டைம்ல ஜிமெயில் பொது பயன்பாட்டுல இருந்துச்சு, ஆனா கூகுள் பொது பயன்பாட்டுல இல்ல. 2004 August 19 அப்போ கூகுளும் பொது பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் கூகுள் அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி பயன்பாட்டுல இருந்த மொசிலா, இத்தர்நெட், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி பல வசதிகள் இருந்த பிரௌசர்ஸ்ல கூகுள் அப்படின்ற ஒரு டூல் பாரையும் உருவாக்கணும்னு சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டார். அந்த டைம்ல மைக்ரோசாப்ட் கம்பெனி அவங்களோட பிங் அப்படின்ற ஒரு டூல் ரெடி பண்ணியிருந்தாங்க. சோ இது அவருக்கு பெரிய தலைவலியா அமைஞ்சிருச்சு. சோ அப்பதான் சுந்தர் பிச்சை யோசிச்சாரு கூகுளுக்கு அப்படின்னு ஒரு தனியான பிரௌசரை உருவாக்கணும் அப்படின்னு. 2008 கூகுள் குரோம் உருவாக்குனாங்க. 2008 September 2 அப்போ கூகுளுக்கு அப்படின்னு பேசுறதுக்காக சுந்தர் பிச்சை தான் முதல் முதல்ல மேடை ஏறினார். 2012 உலகத்திலேயே சிறந்த பிரௌசர் அப்படின்னு கூகுள் தான் இடம் பெற்றுச்சு. 1990 இருந்து இன்டர்நெட் அப்படின்னாலே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாரும் அதுக்கப்புறம் கூகுள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்போ அகல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கூகுளோட வைஸ் பிரசிடென்டா அறிவிக்கப்பட்ட சுந்தர் பிச்சை 2009 குரோம் ஓஎஸ் குரோம் புக் இதை வெளியிட்டாரு. 2012 குரோம் புக் அதிகமா சேல் பண்ணாங்க, அதனால அதிகமா ஏர்ன் பண்ணாங்க. மலிவான விலையில குரோம் புக் சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அப்பதான் அது மக்கள் கிட்ட முழுசா போய் சேரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தனக்கான டீமை தேடி தேடி உருவாக்குன சுந்தர் பிச்சை 2015 ஆல்பாபெட் நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. கூகுளோட தலைமை அதிகாரியா சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டார். October 2015 இருந்து தற்போது வரைக்கும் மிக சிறப்பா வழி நடத்திட்டு வராரு. 2016 February இருந்து கூகுளோட CEO-ஆ சுந்தர் பிச்சை பதவியேற்றார். அதுக்கு பின்னாடி $199 million சுந்தர் பிச்சைக்கு அளிக்கப்பட்டுச்சு கூகுளால. கூகுள்ல சேரும் போது இவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இன்கேஸ் சொல்ல போனா இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல நியூஸ் சேனல் எல்லாரும் இவர் படிச்ச காலேஜ அணுகுனாங்க. அந்த இடத்துல சுந்தர் பிச்சை யாரு அப்படின்னு கேட்டப்போ அந்த காலேஜ்ல இருந்தவங்களுக்கு கூட சுந்தர் பிச்சைய ஞாபகம் இல்ல, அந்த அளவுக்கு இருந்தாரு. கடைசியா இவரோட தலைமை அதிகாரி மட்டும் சுந்தர் பிச்சைய ஞாபகம் வச்சிருந்தாரு, அதுவும் கடைசியா இவர் வாங்கின ஒரு பதக்கத்தினாலதான். இந்த அளவுக்கு இருந்த சுந்தர் பிச்சை, அதாவது தன்னோட ஸ்கூல்ல கூட யாருன்னு தெரியாத இருந்த சுந்தர் பிச்சை, இப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிட்டார். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவரோட முழு உழைப்பு தான். சுந்தர் பிச்சைக்கு சும்மா ஒண்ணும் கூகுள் $199 கொடுக்கலங்க. ட்விட்டர்ல இருந்தும் மைக்ரோசாப்ட்ல இருந்தும் சுந்தர் பிச்சைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. இதெல்லாம் அவர் தட்டி கழிச்சிட்டு கூகுள்ல இருந்தனாலதான் இவருக்கு இந்த பணத்தை கூகுள் கொடுத்திருக்காங்க. கூகுளோட ஓனருக்கு சுந்தர் பிச்சை மேல ஒரு தனியான மதிப்பே இருக்கு. சுந்தர் பிச்சை கிட்ட அங்க வேலை பாக்குற எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஈகோவும் இருக்காது சுந்தர் பிச்சை கிட்ட. எல்லாத்தையும் தான் தான் உருவாக்கணும் அப்படின்ற எந்த தலகணமும் இவர்கிட்ட கிடையாது. இதனாலயோ என்னவோ அவருக்கு பதவியேற்றம் நடந்துட்டே இருந்துச்சு, எல்லாருக்கும் இவரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப இருக்க காலகட்டத்துல படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க மத்தியில தன்னோட படிப்புக்கும் தன்னோட வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத தொழில் தான், ஆனாலும் அதுல அவரு சக்சஸ் பண்ணி காட்டியிருக்காரு. ஒரு வேலைய நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையில முழு கவனம் இருக்கணும், அதுல தன்னோட ஆர்வத்தை முழுசா திருப்பிக்கணும். தனக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை தொடர்ந்து முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா டைமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, கிடைக்கிற டைம்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸா விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்களோட வாழ்க்கையில இதை நான் பண்ணிடுவேன் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. அப்போதான் உங்களோட பலம் என்னன்னு மத்தவங்களுக்கு தெரியும். In life, don't react, always respond. உங்களோட வாழ்க்கையில எடுக்க போற ஒவ்வொரு சின்ன முடிவும் உங்களோடது தான், அதனால வர லாபமோ நஷ்டமோ நீங்க தான் அதை அனுபவிக்க போறீங்க. சோ எடுக்க போற முடிவை நிதானமா யோசிச்சு எடுங்க. எப்பவுமே கடினமான பாதையை தேர்ந்தெடுங்க, அப்போதான் அதுல இருந்து உங்களுக்கு போட்டிகள் அதிகமா இருக்காது, ஆனா வெற்றிகள் கண்டிப்பா நிலைச்சு நிற்கும்.